கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்தில் மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அங்கு 33 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆயிரக்கணக்கான கிராமங்களும் விவசாய நிலங்களும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. வெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பால் அம்மாநிலத்தில் சுமார் 36 லட்சம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 102 உயர்ந்துள்ளது. இதில் 76 பேர் வெள்ளத்திலும் 26 பேர் நிலச்சரிவிலும் சிக்கி பலியாகினர். அம்மாநிலத்தில் தெமாஜி, லக்கிம்பூர், பிஷ்வநாத், சோனித்பூர் உள்ளிட்ட 33 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய நதியான பிரம்மபுத்திராவில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மற்ற நதிகளிலும் வெள்ளநீர் அபாய அளவை தாண்டி ஓடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் 3014 கிராமங்களும் சுமார் 128,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. மாநிலம் முழுவதும் 713 மீட்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மீட்கப்படும் மக்கள் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 32,000 கால்நடைகளும் காசிரங்கா தேசிய பூங்காவிலிருந்து 125 வனவிலங்குகளும் அங்கு மீட்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.